मणि ईट 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 डे சாப்பிடுறா யாரு மச்சான் அவன் ஏரியாக்கு புதுசா இருக்க விடு மச்சான் சப்ப மேட்ரு யாரு அவன் பொம்மரி நினை கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான் மாமா என்னதான் சொல்லு நம்ம ஆர்னால் மாதிரி வராது அது பாரு அவன மாதிரியே நல்லா வளர்ந்திருக்கு ஆனா இங்க பொண்ணும் கிடையாது டேய் என்னடா அதுக்கு வச்சத இவன் தின்னுட்டு இருக்கா அர்னால் சிட் சிட் ஆ தட்ஸ் இட் அர்னால் ரோல் ரோல் ஐ மை பேபி எப்படி கேட்ச் ஆ ஓ நாய்னா பால் பிடிக்கும் பார் குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கா என்ன இந்த பக்கம் திரும்புது ஏய் நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ நல்ல வேளை நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு நான் பிச்சுமணி இது எங்க மாமா அன்புமணி இவன் சுப்ரமணி அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா வெறும் கார்த்திக்ங்க நான் வந்ததிலிருந்து பாக்குறேன் உன் பேச்ச அது கேட்கவே மாட்டேங்குது அது சிட் சொன்னா உட்காருமா சாருக்கு சிட்டு வந்தவனா உட்காருவார் அப்படியா ஏங்க என்னங்க இது பருப்பு சோறு தயிர் சாதம் பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி உங்க பேச்ச கேட்கும் உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா என்னங்க இல்லைன்னு சொல்லுது காஸ்ட்லியா மச்சான் டாக் ப்ராடக்ட்ஸ்ல அங்க இருக்கு கூட்டிட்டு வா நாய்க்குனே தனி செக்ஷனா வந்து பாரு தெரியும் வா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எதையாவது எடு சார் ஒரு வாரத்துக்கு இது போதும்ல நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க வை இந்த இது புதன்கிழமை இது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போதும் அட என்ன பா நான் சொல்றேன் இத போட்டா நல்ல ஒர்க்அவுட் ஆகும் எனக்கா உனக்கு இல்ல நாய்க்கு இந்தா இந்தாமா இதுக்கு பில் போடு இதுக்கு நீ பல்லு வளர்க்குற நாய் பல்லு வளர்க்க வேணாமா அதுக்கு தான் என்ன பாக்குற இது சாம்பிள் தான் அவனை பாத்தியா நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க அவன் என்னடானா வெளியே தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார் நீ சொல்றது கரெக்ட் பிச்சு என் ஒரு மாசம் சம்பளத்தை ஒரே நாள் காலி பண்ணிருச்சு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்துறக்கே லஞ்ச கஞ்செல்லாம் வாங்க வேண்டியது கரெக்ட் டே மணி எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான் கார்த்தி அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டியை போட்டுட்டாரு என்னப்பா இப்படி பிரேக் போடுற அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல காலையில 9 மணிக்கு காலையிலயா ஆமா நம் கேரளத்து கோமகன் நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணம் அடைந்தார் இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு புட்டு புட்டுக்குச்சா ஆமா இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு இன்னைக்கு சண்டே இ செமி ஃபைனல்ஸ் மேட்ச் உங்க ரெண்டு பேருக்கு வர வர வித்தியாசமே இல்லாம போச்சு இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க பிக்கப் பண்ணு வா அண்ணியா இவ பெரிய சானியா மிர்சா இவ ஆடுறத பாக்குறனால ஏறிட்டு வரணுமாக்கு இதான் ஸ்கூலாக்கு ஹாய் ரேணு இரு ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்தறேன் கார்த்திக் பாத்ரூம் இந்த பக்கம் நான் ஒரு ஓரமா போய்க்கிறேன்
நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்ல இருக்கிறதா நல்லது ரேணு. ஏன் ஆண்டி டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்டுல இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்காத, முதல்ல கார்த்திய அந்த நாயை கொண்டு போய் எங்கயா விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? இதெல்லாம் பாக்கணும்னு எங்க தலை இருக்கு. வர்றேன் ரேணு. டேய் அவங்க வீட்ல என்னடா பிரச்சனை பண்ண? அந்த அம்மா கண்ணே தெரியாது நம்மள பார்த்து போறாம. இவ்ளோ பேசுது இல்ல, அந்த அம்மா என்ன புருஷன் கூட வந்திருக்கு, யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. லவ் ஆல். Soldier, take your stand. சார் இவன் என் வைஃபோட பூனை பார்த்தே பயப்படுவான், இதெல்லாம் சான்ஸே இல்லை. மணியால கண்டிப்பாக இதெல்லாம் முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்கள்ட ஒரு ஃப்ரெண்டாக பழகுங்க, அவனே உங்களை மாஸ்டராக ஏற்றுப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் மணி கேட்பான். மணி கிளைம் பாரு. இங்கே இருக்கிற அஞ்சு சூட் கேஸில் ஒரு சூட் கேஸில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது. மணி அதோட காலல எக்ஸ் மார்க் போட்டுட்டு நம்மளை கூப்பிடும். இந்த புக்கை படிச்சீங்கன்னா மணியை பத்தி நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். உன் ஃபேமிலியை பற்றி பயங்கரமான பில்டப் போட்டிருக்காங்க மணி, பார்ப்போம். மணி செட் செட். என்ன மச்சான் நடக்குது? செட் குட் பாய் ப்ளஸ் குட் பாய். மணி ரோல். என்ன மச்சான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்குது. சார் உங்கள் சட்டை கொஞ்சம் அவருங்க. எதுக்கு? அதுக்கு போட போறியா? ஆ வந்து பாரு என்ன பண்ணுதுன்னு. பிச்சு போய் ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு? உன்னோட கப்பை வச்சு நீ எங்க இருக்க நாயை கண்டுபிடிக்க போகுது. என்னடா ஐஸ் பாய் விளையாட்டுலாம் விளையாட சொல்றேன் மாமா, இப்ப என்ன பண்றது? நான் கண்ண மூடி இருக்கலாம் மச்சான். மணி சர்ச். மணி கோ ஃபைண்ட் ஹிம். ஐயோ விண்ண விண்ணு தெரிக்குதே. டேய் அதுக்கு நாய் பல்லு இல்லடா, சிங்கம் பல்லா இருக்கும் போல இருக்கு.